ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்டார்ட் டு ஸ்டடி. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல எப்படி வந்து சென்டம் வாங்கலாம், என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவோம், என்னென்ன டிப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் கமெண்ட்ல வந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தீங்க, நான் எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கேன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, அதுக்கான ஆன்சர்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து எப்படி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிருக்கணும், என்னெல்லாம் இது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணணும், எந்தெந்த லெசன்ல வந்து மோர் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் வந்து எப்படி பேப்பர் பிரசன்டேஷன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. என்ன எந்த க்வெஸ்சனுக்கு எவ்வளோ வந்து எழுதணும் அப்படின்றத நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கம்பல்சரி க்வெஸ்சனை வந்து எப்படி ஈஸியா அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. மார்க்ஸ் வந்து நிறைய ஸ்கோர் பண்ணணும், பட் வந்து டைமுக்குள்ள வந்து எல்லா கண்டென்ட்டுமே முடிக்கணும். இந்த மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து நீங்க கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோல ஃபுல்லா என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு எல்லாத்துக்கான ஆன்சர்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். அது வந்து பாத்தீங்கன்னா, கடைசியா வந்து நான் உங்களுக்கு வீடியோவோட கடைசியில வந்து நான் சொல்றேன் எப்படி பேப்பர் பிரசன்டேஷன் பண்ணணும். அது மாதிரி நிறைய மாடல் பேப்பர்ஸ் வந்து எக்ஸாம் பேப்பர்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அந்த ஸ்டூடெண்ட்ஸோட பேப்பர் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதை வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து எப்படி எல்லாம் படிக்கணும் அப்படின்றத வந்து நான் போன வீடியோல சொல்லியிருப்பேன். மாடல் க்வெஸ்சன் பேப்பர் வீடியோலேயே வந்து எப்படி பிளான் பண்ணி படிக்கணும் அப்படின்றத சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் நான் திருப்பியும் அதை ரிப்பீட் பண்ணுறேன் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு நீங்கள் எழுதி வச்சுக்க வேண்டியது என்னென்ன, எத்தனை மார்க்ஸ் க்வெஸ்சன் இருக்குது. இது வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஃபாலோ பண்ணுங்கள், வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கிடையாது, எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு நோட் பேடு அப்படி இல்லைனா ஒரு பேப்பர், ஒயிட் பேப்பர் எடுத்து புக்குக்கு ஃப்ரண்ட்டில் வந்து வச்சு பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அதில் எத்தனை க்வெஸ்சன்ஸ் இருக்குது, தட் மீன்ஸ் எத்தனை மார்க் க்வெஸ்சன்ஸ்லாம் இருக்குது, ஒன் மார்க்னா ஒன் மார்க், 2 மார்க், 3 மார்க், 4, 5 மார்க் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு 1 by 1 எழுதிக்கோங்க. எழுதிட்டு இப்போ 5 1 மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் 16 சாப்டர் இருக்குது, 15 1 மார்க் வந்து நம்ம கேட்க போகிறாங்க. ஸோ நம்ம எந்த லெசனையுமே நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ண முடியாது, எல்லாத்தையுமே படிச்சாகணும். நம்ம சேனலில் வந்து நான் புக் பேக் ஆன்சரும் போட்டிருக்கேன், அதே மாதிரி புக்கு இன்டீரியர் ஆன்சரும் போட்டிருக்கேன், இங்கிலீஷ் மீடியம் போட்டிருக்கேன், இன்னும் தமிழ் மீடியம் போடல. ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, இங்கிலீஷ் மீடியம் இருக்கவங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, தமிழ் மீடியம் இருக்கவங்க நான் இன்னும் 2 டேஸில் போட்டுட்டுறேன், ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஓகேவா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸை நல்லா கேதர் பண்ணி படித்து முடிச்சிருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, படித்து முடிச்சுட்டு நான் போன வீடியோவில் க்வெஸ்சன் பேப்பர் வந்து போட்டுருப்பேன். அது வந்து தமிழ் மீடியமும் இருக்குது, இங்கிலீஷ் மீடியமும் இருக்குது. நிறைய பேர் தமிழ் மீடியம் போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஃபஸ்ட்டு வீடியோ போய் ஃபுல்லாக பாருங்கள், தமிழ் மீடியம் க்வெஸ்சனும் இருக்குது, இங்கிலீஷ் மீடியம் க்வெஸ்சனும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, ஒரு ஒரு க்வெஸ்சன் பேப்பராக நீங்கள் டவுன்லோட் பண்ணி மீன்ஸ் நான் அதோட PDF வந்து என்னோட ப்ளாகர் ஐடியில் கொடுத்துருந்தேன். ஸோ அதில் போய் பாருங்கள், அந்த க்வெஸ்சன்ஸை வந்து எடுத்து நீங்கள் டிக் பண்ணுங்கள். டைம் ஃபஸ்ட்டு செட் பண்ணுங்கள், டைம் மேனேஜ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு டைம் செட் பண்ணுங்கள். 15 1 மார்க்குக்கு அட்லீஸ்ட் 10 மினிட்ஸ் தான் ஆகும், நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு எக்ஸாமுக்கு போறவங்களுக்கு 5 மினிட்ஸ் தான் ஆகும். க்வெஸ்சனை பார்த்தோன்னே என்ன ஆன்சர் அப்படின்றது தெரிஞ்சிடணும். அப்படி இல்லை, ஒரு 15 மினிட்ஸ் எடுத்துக்கணும், மோர் தென் 15 மினிட்ஸ்க்கு மேலே 1 மார்க்குக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணவே கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, 1 மார்க் அப்படின்றது வந்து எடுத்த உடனே 1 மார்க் வந்து நல்லா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, நம்ம இதுக்கப்புறம் எவ்வளோ ஹார்டான க்வெஸ்சன் கேட்டிருந்தாலும் நம்மளால என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக ஆன்சர் பண்ணுற முடியும். அப்படி இல்லை, 1 மார்க் யாராவது சொல்லுவாங்க, போகும்போது படிச்சுக்கலாம், போகிற வழியில் படிச்சுக்கலாம், அங்கே போய் யாரையாவது கேட்டுக்கலாம், இந்த மைண்ட் தாட்டோட தயவு செய்து 1 மார்க்குக்கு போயிடாதீங்க. ஏன்னா அதுதான் நம்ம கடைசி இருக்கும் திங்க் பண்ணிகிட்டே இருப்போம், யார்கிட்ட கேட்கலாம், இல்லை எப்படி படிக்கணும், சொன்னால் அவங்க சொல்கிற ஆன்சர் கரெக்டாக இருக்குமோ தப்பாக இருக்குமோ, இந்த மாதிரி அந்த சந்தேகத்திலே மித்த க்வெஸ்சன்லாம் நமக்கு தெரிஞ்சிருந்தாலுமே நம்மளால் எழுத முடியாமல் போயிடும். ஸோ அந்த தப்பு பண்ணிடாதீங்க. 1 மார்க்ன்றது பார்த்தீங்கன்னா, மார்க் நமக்கு ரெடியூஸ் பண்ணுற மார்க் கிடையாது, இன்க்ரீஸ் பண்ணுறது தான். ஸோ அதை வந்து நம்ம அலட்சியமாக நினச்சிடவே கூடாது. 1 மார்க் வந்து நான் சொல்கிறது வெறும் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு மட்டும் இல்லை, எந்த ஒரு எக்ஸாம் எழுதணும்னாலும் ஃபஸ்ட்டு 1 மார்க்கை ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, 2 மார்க் வந்து எந்த லெசன்லேருந்து படிக்கலாம், 3 மார்க் எந்த லெசன்லேருந்து படிக்கலாம் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு எந்தெந்த லெசன்ல வந்து 2 மார்க் படிச்சா போதும், எந்தெந்த லெசன்ல 5 மார்க் படிச்சா போதும், எந்தெந்த 3 மார்க் படிச்சா போதும், அதே மாதிரி எந்தெந்த லெசன்ல ப்ரோக்ராம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார்ட் மாதிரி போட்டிருக்கேன், அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ அது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் லெசன், எந்தெந்த லெசன்ல இருந்து என்னென்ன எந்தெந்த மார்க்குக்கு எந்தெந்த லெசன் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேப்பரில் எழுதியிருக்கேன். இது வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் பார்த்தீங்கன்னா, 1 மார்க்கில் வந்து எல்லா லெசனுமே இம்பார்ட்டன்ட். ஏன்னா இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா 15 தான் உங்களுக்கு 1 மார்க் கேட்பாங்க, 16 சாப்டர் தான் நமக்கு இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா 1 மார்க் வந்து எல்லா லெசன்லையுமே இன்டீரியரும் கவர் பண்ணிக்கோங்க, புக் பேக்கும் கவர் பண்ணிக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், 5th லெசன், 6th, 7th, 8th, 9th, 11th, 13th, 15th, 16th, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் தான், 2 மார்க்ஸ்க்கு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் 3 மார்க்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, 2 மார்க் செகண்ட் லெசன், 3rd லெசன், 4th, 7th, 9th, 11th, 13th, 14th, 15th, 16th. 5 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா,
2, 3, 4, 7, 8, 9, 10, 11, 12, 13, 15. ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா 7, 8, 9, 10, 12, 13, 15. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லெசனோட நம்பர். நீங்களுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் அந்த பேப்பரில் நான் முன்னாடி பின் பண்ணி வச்சுக்க சொன்னதில்ல, அந்த மாதிரி பேப்பரில் இந்த நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு ஒரு ஒரு தட் மீன்ஸ் இப்போ வந்து 1 மார்க் வந்து நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணி முடிச்சிட்டீங்க, எந்த கொஷின்ஸ் கேட்டாலும் அட்டன் பண்ணுவேன் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டிங்கன்னா அதை ஃபஸ்ட்டு டிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 மார்க்குக்கு போங்க, நெக்ஸ்ட்டு 3 மார்க், நெக்ஸ்ட்டு 5 மார்க், நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம். இந்த மாதிரி லைன் பை லைனாக வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டார்கெட்டை ஃபினிஷ் பண்ணலாம். ஒரு இம்பார்ட்டண்டான நியூஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க 2 மார்க் 3 மார்க் ப்ரோக்ராம்ஸ் வந்து எப்போவுமே வந்து ப்ரோக்ராம்ஸோட அவுட்புட் மாதிரி தான் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. எப்போவுமே வந்து 2 மார்க்கும் 3 மார்க்கும் அந்த மாதிரி தான் கேட்பாங்க. கேட்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் மட்டும் தானே கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெறும் அவுட்புட்டு தட் வெளியீடு அப்படின்னு போட்டு எழுதிடாதீங்க. எது கேட்டாலுமே ப்ரோக்ராமை எழுதி அதுக்கப்புறம் பெட்டக்க அவுட்புட் போடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு மார்க் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம்ஸ்னால் என்னென்ன லெசன் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக இருக்க 4 சாப்டரில் இருக்க ப்ரோக்ராம்ஸை வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா 5 மார்க்கில் கம்பல்சரி கொஷின்லாம் அதை தான் கேட்பாங்க. ஸோ 12, 13, 15 இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 12, 10 வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எய்தர் கொஷினில் கேட்கலாம், 13, 15 வந்து உங்களுக்கு எய்தர் கொஷின்ஸில் கேட்கலாம். ஸோ அதனால் வந்து ப்ரோக்ராம்ஸோட லெசன்ஸை வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது 1 மார்க்கில் வந்து தட் மீன்ஸ் 1 மார்க்ன்றது எல்லாத்தையும் கம்பல்சரி கேட்கறது. இப்போது ஃபஸ்ட் லெசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் லெசனில் 2 மார்க் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே வந்து 3 மார்க்கும் 5 மார்க்கும் கேட்கறதுக்கான சான்சஸ் இல்லை. அதிலே 2 மார்க் கேட்குறாங்க அப்படின்னா 3 மார்க்கும் 5 மார்க்கும் அது அவ்வளோவா கேட்க மாட்டாங்க. பட் இம்பார்ட்டன்ட் தான், ஸ்கிப் பண்ணி கேட்கலாம். இப்போ நான் கொடுத்துருக்கிறது வந்து இப்படி இந்த ஃபார்மேட்டில் தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்று இதுலேருந்து கேட்கலாம், இதெல்லாம் படிச்சுக்கோங்க. பட் இதில் 2 மார்க்கில் வந்து கேட்காம இதில் 3 மார்க்கில் கேட்கலாம், இல்லை இதில் 3rd lesson வந்து கேட்டுட்டு இதில் 2nd lesson வந்து கேட்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணி படிச்சுக்கோங்க. பட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லைனாக இம்பார்ட்டன் தான், ஓகேவா? நீங்கள் இது எதையுமே ஸ்கிப் பண்ண முடியுது, இல்லை எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். வேற இன்னும் நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க, ப்ரோக்ராம்ஸ் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். நிறைய பேர் PDF கேட்டிருந்தீங்க, ஓகே நான் பிளாகரில் பிளாகர் ஐடியில் வந்து நான் அதை ஆல்ரெடி வந்து சேவ் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் பிளாகர் ஐடியில் போய் பார்த்தீங்கன்னா உங்களோட PDF இருக்கும், நீங்கள் எடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் எல்லாம் கேட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி தான் கேட்டிருந்தீங்க. டைம் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து நீங்கள் ஈஸியாக எழுதிட்டு நிறைய மார்க் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா ப்ரோக்ராம்ஸ் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமில் வந்து ஃபுல் மார்க் உங்களுக்கு வாங்க முடியும். அதே சமயத்தில் நீங்கள் வந்து கரெக்டாக அவுட்புட் கொடுத்துருந்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே மார்க் கம்மி பண்ண முடியாது. அவுட்புட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் ப்ரோக்ராம் அப்படின்னாலும் உங்களுக்கு நிறைய கோடிங்ஸ் எழுதுகிற மாதிரி கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக வந்து 6 or 7 lines தான் கோடிங்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் ப்ரோக்ராம் எழுதுனா. அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்மே 5 lines or 4 lines தான் இருக்க போகுது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக டைமை வந்து சீக்கிரமாக ப்ரோக்ராம் எழுதி முடிச்சிடலாம், மார்க்குமே உங்களுக்கு அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து கேட்டிருந்தீங்க எந்த போர்ஷனில் வந்து நாங்கள் அதிக இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், எந்த டாப்பிக்கு வந்து அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. 5 மார்க் கொடுக்கணுமா, 3 மார்க் கொடுக்கணுமா, 2 மார்க் கொடுக்கணுமான்னு. சென்டமுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுறவங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு எல்லா டாப்பிக்குமே இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு சார்ட் மாதிரி போட்டு காமிச்சிருந்தேன், அது வந்து பார்த்தீங்கன்னா சென்டம் எடுக்கிறவங்களும் ஃபாலோ பண்ணணும், ஆவரேஜாக பாஸ் ஆனாவே போதும் எங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுமே அதை ஃபாலோ பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ஆவரேஜில் எடுக்கிறவங்களா இருந்தாலுமே சரி அதெல்லாம் படித்தா தான் இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு எடுக்க முடியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொஸ்டின் பேப்பர் வருது நியூ சிலபஸ்க்கு. ஸோ எப்படி ஹார்டாக கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு தெரியாது, எப்படி ஈஸியாக கேட்பாங்க அப்படின்றது நம்மளால சொல்ல முடியாது. ஸோ எல்லாத்துக்குமே நம்ம பி ப்ரிப்பராக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு கொஸ்டினை நான் மட்டும் நிறைய டைம் எழுதிட்டே இருக்கேன், என்னால் வந்து இந்த ஒரு கொஸ்டினை எவ்வளோ டைமில் முடிக்கணும்னு எனக்கு தெரியல, எந்த பார்ட்டை வந்து நான் ஃபஸ்ட்டு எழுதணும்னு எனக்கு தெரியல, அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. எனக்கு தெரிஞ்சு எப்போவுமே ஒரு பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறவங்களா இருக்கிறவங்க எப்பவுமே என்ன பண்ண நினைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இருக்குமா அப்படின்றதான் நினைப்பாங்க. 1 மார்க், 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் இந்த மாதிரி சீக்வன்ஸாக இருக்கா, ஆர்டராக இருக்கா அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் எப்பயுமே ப்ரெசென்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 1 மார்க் எழுதுங்க, அப்புறம் 2 மார்க்கு, அதுக்கப்புறம் 3 மார்க், அண்ட் 5 மார்க். ஸோ இந்த மாதிரி ஆர்டர் பண்ணி எழுதுங்க. உங்களுக்கு 5 மார்க் தான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நான் 5 மார்க்கை ஃபஸ்ட்டு எழுதிடுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க பரவாயில்ல எழுதுங்க. பட் உங்களுக்கு வந்து
பேப்பர் ஃபாலோ பண்ணி கரெக்ஷன் பண்ணுறவங்க, இந்த ஃபார்மேட்டில் கரெக்ஷன் பண்ணுறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 5 மார்க் எழுதிட்டா எனக்கு அந்த டென்ஷன் இல்லாமல் இருக்கும், அதுக்கப்புறம் நான் எவ்வளோ வேணா நான் உட்காந்துட்டு மற்ற கொஷின்லாம் எழுதுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, எழுதுங்க. பட் ஃபார்மேட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். நான் நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த கொஷின் வந்து என்ன இப்போ ப்ரோக்ராம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எய்தர் டைப் கொஷினில் வந்து எந்த லெசன் வந்து அதிகமாக கேட்பாங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 13, 14 அந்த கடைசி ஒரு 6 யூனிட் கிட்டதான் தான் எய்தர் டைப் கொஷின் கேட்பாங்க. அதுலேயும் பேசிக்காக பார்த்தோம்னா அந்த ஸ்ட்ரக்சர் குவெரி லாங்குவேஜ், அதுக்கப்புறம் அந்த கால் அந்த கமெண்ட் எழுதுறது, அந்த டிஎம்எல் டிடிஎல் இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக கேட்பாங்க. கமெண்ட் எழுதுற கொஷின்ஸ் தான் வந்து, குறி எழுதுற கொஷின்ஸ் தான் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. நீ இப்போ வந்து கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டாபிக் வந்து எப்படி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம இப்போ பேப்பர் ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஸ்டூடெண்ட்டோட 4 பேப்பர் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அவங்களோட பேப்பர் ப்ரெசன்டேஷன் எப்படி நல்லாயிருக்கும், நல்லா இருந்துச்சு, அதனால தான் இப்போ உங்களுக்குமே காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கேன். வாங்க இப்போ அதில் போய் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டோட ஒரு பேப்பர் தான். இவங்க எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு 1 மார்க் வந்து அவங்க எழுதியிருக்காங்க. நான் எப்பவுமே உங்களை எப்படி எழுத சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன்ஸ் எழுதிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா நீங்கள் வந்து அதோட ஆன்சர் எழுதுங்க அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்துட்டோன்னே ஓகே கரெக்ட் பண்ணிடுவாங்க. இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதை பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. இப்படி எழுதாமல் இருந்தோன்னா இல்லை இங்கே தான் மிஸ்டேக்ஸ் இருக்குது, மார்க் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க எப்படி வேணால் குறைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அவங்க நான் எப்பவுமே எப்படி எழுத சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் ஆன்சர் எழுதுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ அதனால அவங்க ஆப்ஷன்ஸோட எழுதியிருக்காங்க. என்னோட எல்லா ஸ்டூடெண்ட்டுமே நான் ஆப்ஷன் ஒன்னோட தான் எழுத சொல்லுவேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் வந்து எழுதிருக்காங்க. 2 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே எந்த கொஷின் இருந்தாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ பென் ஆர் பிளாக் பென் ஏதாவது ஒன்று தான் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ எந்த ஒரு கொஷின் முடிஞ்சிட்டாலுமே அது கீழே அண்டர்லைன் பண்ணி எழுதுங்க. 2 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து எழுத தேவையில்ல, 2 மார்க் தகுந்த மாதிரி இந்த மாதிரி பாயிண்ட் போட்டு எழுதுங்க. என்னோட எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து பாயிண்ட் போட்டு தான் எழுதுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் போடாமல் நம்ம வந்து நிறைய பேராகிராஃப் மாதிரி எழுதுனா படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் எப்பவுமே வந்து பாயிண்ட் போட்டு எழுதுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தொடரியல் அப்படின்னு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடரியல் தட் மீன்ஸ் அந்த சின்டாக்ஸ் இருக்குன்னா சின்டாக்ஸ் வர கொஷின்ஸ் எல்லாமே நான் கம்பல்சரி அட்டன் பண்ண சொல்வேன். ஏன்னா சின்டாக்ஸ் பார்த்த உடனே அவங்க மார்க் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் படிக்கணும் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. அந்த அதுக்கான டெஃபினிஷனும் அதுக்கான சின்டாக்ஸ் இருந்துட்டாலே போதும், மார்க் வந்து கிடைச்சிரும். அதே மாதிரி அதுக்கான எடுத்துக்காட்டு இருக்க கொஷினையுமே நான் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா எடுத்துக்காட்டையும் சின்டாக்ஸையும் வச்சுதான் உங்களுக்கு மார்க் வந்து டிசைட் பண்ணுவாங்க, மார்க் எப்படி வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி எல்லா கொஷினுக்கும் ஃபாலோ பண்ணிப்பாங்க, இந்த மாதிரி லைன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து எப்போவுமே ஈஸியாக இருக்க 2 மார்க்ஸை வந்து அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா 2 மார்க்ஸை வந்து நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க, ஈஸியாக முடிகிற மாதிரி இருக்க 2 மார்க்ஸ் வந்து அட்டன் பண்ணுங்கள். கரெக்டாக அதுமாரி எழுதுங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் எழுதுங்க, நிறைய கேப் விட்டு எழுதுங்க. நிறைய பேர் வந்து ஹேண்ட் ரைட்டிங் அழகாக இருக்கும் பட் வந்து நெருக்கமாக எழுதும்போது அதோட என்ன எழுதியிருக்காங்கன்னு புரியாது. இங்கே அதே மாதிரி அடுத்தல் திருத்தல் இல்லாமல் நீட்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ணுங்கள் பேப்பர். அதே மாதிரி ஒரு முடிஞ்சிருச்சா அதுக்கப்புறம் எடுக்க என்ன பகுதி என்ன பார்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணி எழுதுங்க. ஏன்னா மார்க் போடும்போது அது வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த டேபிளர் காலர் கொஸ்டின் வந்து நான் கொடுத்திருந்தேன் கொஸ்டின் பேப்பர்ல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டேபிளர் காலர் கொஸ்டினா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அட்டன் பண்ணிருங்க. ஏன்னா டேபிளர் காலர் பார்க்கும்போது இங்க என்ன இருக்கு இங்க என்ன இருக்கு டிஃபரன்ஸ் மட்டும் தான் பார்ப்பாங்க. பார்த்துட்டு உடனே அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா கரெக்ஷன் பண்ணிடுவாங்க. அதனால வந்து டேபிளர் காலர் கொஸ்டின் வந்து நீங்க அட்டன் பண்ணுங்க. இந்த மாதிரி டேப்லெட் காலம் முடியும் போதுமே பாக்ஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸ்லையோ 5 மார்க்லையோ 2 மார்க்லையோ எந்த கொஷின் கேட்டாலுமே இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சிம்பிள் மாதிரி போட்டுக்கோங்க. ஏதாவது ஸ்டாரு அப்புறம் வந்து ஆரோ சிம்பிள் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சிம்பிள் போட்டு என்ன பண்ணுங்கள் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா கொஷின்ஸ்க்குமே வந்து நான் அண்டர்லைன் பண்ண சொல்லியிருப்பேன். ஸோ அண்டர்லைன் பண்ணி தான் எழுதியிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் கொஷின், கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்க ஸ்டூடெண்ட்டோட ஒரு பேப்பர் தான். என்ன ஸ்கூல் அப்படின்றத நான் சொல்ல விரும்பலை, அதோட கொஷின் பேப்பர் தான். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்லையுமே இந்த மாதிரி பகுதின்னு போட்டு எழுதுங்க. தட் மீன்ஸ் இங்கிலீஷ் மீடியமாக தான் பார்ட் அப்படின்னு போட்டு எழுதுங்க. இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் கொஷின்ஸ்லாம் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள். இங்கே வந்து நான் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க, அடிச்சு அடிச்சு எழுதியிருக்காங்க, நான் சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க மாற்றிக்கிட்டாங்க. ஸோ இருந்தாலும் நீங்கள் அந்த மாதிரி வந்து எந்த மிஸ்டேக்ஸும் பண்ணாதீங்க. இந்த மாதிரி அடுத்தல் திருத்தலோட எந்த ஒரு பேப்பருமே உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா அதுக்கு மார்க் கம்மி பண்ணலாமா அப்படின்றத பற்றி தான் யோசிப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுவுமே அதே ஸ்டூடெண்ட்டோட பேப்பர் தான். நான் வந்து அங்கே ட்ரைனிங் போகிறதுக்கு முன்னாடி வந்து இந்த ஸ்டூடெண்ட் எழுதின பேப்பர். இவங்க எப்படி எழுதியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷினை எழுதி எழுதி ஆன்சர் எழுதிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் போய் சொன்னதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் போட்டுட்டு என்ன ஆன்சர் அப்படின்றத மட்டும் எழுத ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் யாரும் தப்பு பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக நிறைய பேர் பண்ணுவீங்க. கொஷினை எழுதி எழுதி ஆன்சர் எழுதணும்னு சொல்லி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து வேஸ்ட் ஆகுறது தான். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்றது
பண்ணுறதுக்காக தான் இந்த பேப்பர் நான் எடுத்திருக்கேன். இந்த பேப்பரோட ப்ரெசன்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு பொண்ணோட பேப்பர் தான், ரொம்ப நல்லாயிருக்கும். பேப்பர் ப்ரெசன்டேஷன் வந்து அவங்க நல்லா பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்களோட பேப்பர் தான், இந்த மாதிரி சிம்பிள் போட்டு தான் அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க, ஏதாச்சும் ஒரு மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன டிஃப்ரென்ஸ் கொஷின் கொடுத்துருந்தாலுமே ஃபஸ்ட்டு அவங்க அதை அட்டன் பண்ணுறதா பார்ப்பாங்க. ஏன்னா நான் அப்படி தான் அட்டன் பண்ண சொல்லியிருக்கேன், அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக மார்க் போட்டுருவாங்க. ஸோ நானுமே அந்த மாதிரி தான் மார்க் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்னதாக இருக்க ஆன்சர் தான் எப்பவுமே 2 மார்க்கில் எடுத்து அட்டன் பண்ணுவாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 2 மார்க்ஸ் எழுதும் போது எப்பவுமே சின்னதாக இருக்கிற மாதிரி எடுத்து எழுதிக்கோங்க. ஏன்னா நிறையா எழுதுறோம் அப்படின்றது வந்து 2 மார்க் தான், அதில் வந்து நம்ம நிறைய எழுதுறோன்ற பேரில் அதுலேயே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிடக்கூடாது. 3 மார்க்ஸும் பார்த்தீங்கன்னா 3 மார்க்கு தகுந்த மாதிரி இருக்கிற ஆன்சர்ஸை மட்டும் எழுதுங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு உங்களுக்கு எக்ஸாம்பிள் தான் நான் காமிக்கிறேன், உங்களோட ஆன்சர் என்னவோ அதை வந்து எழுதுங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ கேட்டிருந்தீங்க, நான் ஆல்ரெடி அதுக்கான ஆன்சர் வந்து நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து நான் ஆன்சர் கீ கொடுத்தனா அது வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து 1 வருஷமாக படிச்சுட்டு இருக்கீங்க, இப்போ வந்து நான் ஒரு ஆன்சர் கீ கொடுத்தது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. நீங்கள் என்ன ஆன்சர் கீ படிச்சிருக்கீங்களோ அதையே வந்து எப்படியெல்லாம் ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். இவங்க வந்து அந்த பிக்கோ பிக் ஒமேகா அந்த க்வெஷ்சன்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. நான் இதையே வந்து வேறு மாதிரி ப்ரெசென்ட் பண்ண சொல்லியிருந்தேன். நான் எப்படி ப்ரெசென்ட் பண்ண சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை மாதிரி டாபிக் போட்டுட்டு இது கீழே எழுதுங்க, உங்களுக்கு இன்னும் ப்ரெசென்டேஷன் வந்து நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா பாக்ஸ் போட்டுட்டு எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த க்வெஷ்சன் அட்டன் பண்ணுறவங்க வந்து அந்த மாதிரி எழுதுங்க. நான் அதனால தான் மார்க் கம்மி பண்ணி போட்டிருந்தேன், 5 மார்க் கொஷின் வந்து மார்க் கம்மி பண்ணி போட்டிருந்தேன். ஸோ வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ளீடு வெளியீடு இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே வந்து அதான் சொல்கிற மாதிரி டேப்லர் காலம் வர மாதிரி ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணுற மாதிரி வந்து பேப்பர் வந்து ப்ரெசென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். இது மாதிரி வந்து இன்னொரு மிஸ்டேக்ஸ் வந்து நான் சொல்லியிருந்தேன் அந்த கேர்ள்கிட்ட, இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எழுதாதீங்க, அது வந்து இரிட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இவ்வளோ ஸ்பேஸ் நமக்கு இருக்குது. ஸோ நல்லா ஃபஸ்ட்டு டாபிக் எல்லாம் நல்லா வந்து ஃபுல்லாக தெரிகிற மாதிரி எழுதுங்க. இந்த ஆன்சர் கூட கொஞ்சம் நம்ம எப்படி வேணால் ஸ்பேஸ் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கலாம், பட் இந்த டாபிக் வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமாக எழுத வேணாம். இவங்க இந்த டாபிக்ஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் எழுதியிருப்பாங்க. செயல் தன்மை, அதுக்கப்புறம் இந்த குழப்பம் மற்றது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக எழுதுங்க. ஏன்னா டாபிக்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரி இதெல்லாம் இருக்க போகுது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஒரு கஞ்சமும் பண்ண தேவையில்லை, ஃபுல்லாகவே எழுதிடுங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர். ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அதோட பேப்பரோட ஃபார்மேட். இதுவும் இன்னொரு பேப்பர் தான் நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். ஸோ வந்து இதுதான் பேப்பரோட ஃபார்மேட். நிறைய பேர் வந்து கன்ஃபியூஷனாக ஆக தேவையில்லை, எப்படி இப்படி தான் பேப்பர் ப்ரெசென்டேஷன் பண்ணணுமான்ற நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் காமிச்சேன். இவ்வளோ தூரம் எழுதுனா போதும் அப்படின்ற ஃபார்மேட்டுக்கு தான் நான் உங்களுக்கு காமிச்சேன், வேறு எதுக்காகவும் நான் அதை காமிக்கல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கேர்ள் வந்து எழுதியிருப்பாங்க, நான் சொன்ன மாதிரியே தான் சாம்பிளுக்கு தான் காமிக்கிறேன். எழுதும் போது வந்து அதை நான் சொன்ன மாதிரி நிறையா எக்ஸாம்பிள்ஸ் போட்டு எழுதுங்க, எக்ஸாம்பிள்ஸ் இருக்கிற க்வெஸ்சன்ஸாக வந்து அட்டன் பண்ணுங்கள். இந்த மாதிரி டேப்லர் கால் இருக்கிற க்வெஸ்சன்ஸை வந்து நல்லா அட்டன் பண்ணுங்கள். இதில் தான் உங்களுக்கு மார்க் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்டோ இல்லை இது இந்த வீடியோலேயே வந்து உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஏதாவது ஆட் பண்ணணும், அப்டேட் பண்ணணும், இந்த மாதிரி ஏதாச்சும் உங்களோட சஜஷன் இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். இது வரைக்கும் என்னோட வீடியோ வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஏ வீடியோ.